ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பப்பை மீன் எப்படி பிடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மைதா தான் இது. நான் வீடியோவில் நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய பேக்கெட் எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் குழம்பு ஊற்றுற கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெண்டு கரண்டி அந்த அளவுக்கு மைதா அளவு இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த பப்பை மீன் பிடிக்கிறதுக்கு. வீட்டில் யூஸ் பண்ணுற கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இது இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் மைதா எவ்வளோ கொட்டுறேன் அப்படின்னு. ஏன்னா வந்து நீங்கள் மடவ மீன் பிடிக்கிறது தான் நிறையா வந்து ஏற கையில் வச்சுட்டே இருக்கணும், நீங்கள் ப்ரெட்டை பிசைஞ்சிட்டு. ஏன்னா அது வந்து மீன் நிறையா டக்கு டக்குன்னு வந்து கொத்திக்கிட்டே இருக்கும், நீங்கள் பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இற கொஞ்சம் பெருசாக வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பப்பை மீனுக்கு அப்படி இல்லை, இருக்கிறதுலே கடைசி சைஸ் முள் தான் இதுக்கு, அந்த முள்ளில் தான் இற வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் வந்து மைதாவை கொட்டிட்டேன், மஞ்சத்தூள் எவ்வளோ எடுக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் நெத்தியில் 200 வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு இது மட்டும்தான் இருந்தால் போதும். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நான் அந்த மடவு மீனுக்கு எப்படி ப்ரெட்டு செய்கிற வந்து பிசைஞ்சனோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக இறுக்கமாக பிசைஞ்சால் போதும். எப்போ பிசைஞ்சாலும் நல்லா டைட்டாக இறுக்கமாக பிசைய பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவு சாஃப்டாக இருந்தாலும் மீன் வந்து இது வந்து முன்னாடி வந்து பல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அது வந்து கடிச்சு 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 அரிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஊருங்களில் அந்த மேலெலாம் வந்து நாக்குப்பூச்சி மண்புழுவை போட்டு மீன் பிடிக்கிறவங்க அப்போ அரிக்கும் பார்த்தீங்களா, செத்த கண்டான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மீன், இந்த செல்லகாசுன்னு சொல்கிற மீனுங்க மாதிரி இது அரிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ரொம்ப பொடி முள்ளாக போட்டு இதை பிடிக்க போகிறோம். நீங்கள் இதிலே வந்து இருக்கிற பெரிய சைஸ் மீனே பிடிச்சா கூட அதை அரிச்சிட்டு தான் போக முடிஞ்சு இந்த மீன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து முழுங்கிட்டு போகாது. இதை நிறையா பேர் ஊரில் வந்து எறா போட்டு பிடிப்பாங்க, எறாவை கோத்து கட் பண்ணி அதை முள்ளில் கோத்து பிடிப்பாங்க. இப்படி பிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் டெக்னிக்கு, டக்கு டக்குன்னு மீன் மாட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு மணி நேரத்தில் நீங்கள் குறைஞ்ச ஒரு 20 மீனாவது குறைஞ்சி இல்லாமல் பிடிச்சிட்டு போயிடலாம் ஒரு மணி நேரத்தில். இதோ பாருங்கள் மஞ்சத்தூள் அதிகமாகவும் கலக்கக்கூடாது, ஒரு லைட்டான பதமாக தான் இருக்கணும். இதுதான் நான் யூஸ் பண்ணுற வந்து ராடு, இது ஃபிஷிங் அந்த மீன் பிடிக்கிறதான தூண்டி வச்சுக்கிறது இதுதான் என்னோடய ராடு. இதை எதுக்காக நான் இந்த வீடியோவில் இதில் காட்டுறேன் அப்படின்னா, நான் இந்த இதை நான் ராடை செட் பண்ணுற ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த பின்னாடி ஒரு பையன் தூரத்தில் தெரிகிறான் பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து மீன் பிடிச்சிட்டா அப்படியே சரி அதை காட்டணும் அப்படிங்கிறதா தான் இந்த ராடை செட் பண்ணுற ஒரு நிமிஷத்தில் வந்து அதை பார்க்கலாமேன்னு இருக்கேண்ணா. இது வந்து 9 அடி வரும், நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதை இந்த தூண்டி வாங்கிக்கோங்க, இது நல்லா இருக்குது உண்மையாலுமே யூஸ் பண்ணுறதுக்கு. இதோ பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த பையன் வந்து மீனை பிடிச்சிட்டு அப்படி பாருங்கள். எப்பயுமே நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் மீன் பிடிக்க வந்தோம்னா நம்ம வந்து ஒரு நம்ம தூண்டியை கட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக கை காலில் நடுக்க எடுத்துக்கும். அதுதான் இப்போ எனக்கு கை காலில் நடுக்க எடுத்துக்கிச்சு. இப்போ எப்போ நம்ம அந்த இடத்துக்கு மீன் பிடிக்க போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே இருந்தேன். இது பாருங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுற முள் இது. இந்த முள் கட்டுற வீடியோவும் நான் ஆல்ரெடி நான் நம்ம இது வீடியோவில் போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. நான் அதில் வந்து 2 ஈயம் கட்டியிருக்கேன், நம்ம எத்தனை ஈயம் வேணால் கட்டிங்களாம், அதை நம்மளோட தக்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஈயம் கட்டணும். அந்த ஈயத்துக்கு ஒரு முடிச்சு போடுற வீடியோவும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு நாங்கள் இது தூண்டி செட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மீன் பிடிச்ச அப்படி இந்த பையன், இப்போ வந்து நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே இன்னொரு மீன் பிடிச்சிடும். அப்படி ரெண்டு இடைப்பட்ட கேப் எவ்வளோலாம் குறைஞ்ச ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, 5 இல்லைன்னா 4 நிமிஷம் கூட இருக்காது. இதோ பாருங்கள் மீன் வந்துச்சு பாருங்கள். இது வந்து உப்பு தண்ணியிலையும் இருக்கும் நல்ல தண்ணியிலையும் இருக்கும் இந்த பப்பை மீன். நான் எங்கள் ஊர் சைடு வந்து நல்ல தண்ணி அதிகமாக கம்மி தான் இது, எங்கள் சைடு அந்த லைனில் அந்த வாய்க்காலாக இருக்கட்டும் ஆறுல இருக்கட்டும் மழை வர டைமில் மட்டும்தான் நாங்கள் வந்து நல்ல தண்ணியை பார்க்க முடியும், மற்ற எப்பயுமே நல்ல தண்ணியை பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அப்படியே கடலில் கலக்க விட்டுருவாங்க எங்கள் ஊர் ஆளுங்கள்லாம். இது பாருங்கள் சுற்றி வந்து நாங்கள் பிடிக்கிற இடம் லொக்கேஷன் இது தான், இது ஃபுல்லுமே உப்பு தண்ணி தான். இது நேராக ஆறு வந்து நல்ல தண்ணி ஆறு வந்து இதில் தான் வந்து கலந்து அப்படியே போயிடும், இதில் இதில் வர்றதெல்லாம் உப்பு உப்பு தண்ணி மீன் தான். இந்த பெரிய பெரிய மீன் சங்கரா கொடுவா மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே நைட்டு சாயந்தரம் டைமில் வந்து உயிர் ஏறாவை கோத்து போட்டு பிடிப்பாங்க. அப்புறம் அடுத்து நான் ஒரு மீன் பிடிச்சிட்டேன். நீங்கள் வந்து நான் சொடுக்கலை பார்த்தீங்களா, இந்த பப்பை மீனுக்கு வந்து சொடுக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சொடுக்குனீங்கன்னா மீன் வாயிலேருந்து மிஸ் ஆகிடும். இந்த மீன் எப்படி இழுத்துட்டு போகும்னா பாருங்க, ஒரு மிஸ் மீன் மிஸ் ஆகிடுச்சு அந்த மீன் எடுத்து இப்படி காட்டிக்கிட்டே இருந்தேன், ஒழுங்காக சரியாக ஊக்கு ஏறலைன்னு நினைக்கிறேன்.
ஒரு அடுத்த மீன் இது. நீங்கள் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில், ஏன்னா அங்கே ஒரு கூட்டம் வந்துச்சா அந்த கூட்டம் நின்றே தான் இருக்கும். எப்பயுமே நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்கன்னா எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் என்ன இறை போட போகிறீங்களோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மீன் பிடிக்கணும். நான் வந்து போட்டிருப்பேன், நான் வர்றதுக்கு முன்னாடியே தூண்டி கட்டிட்டுறதுக்கு முன்னாடியே அந்த பையன் வந்து எல்லாம் செட் பண்ணிட்டேன் அப்படியே. அதனால தான் நான் வந்த உடனே நான் போட்டுட்டேன். இப்போ நான் வச்சுருக்க ப்ரெட்டு இது. நாங்கள் வந்து ஒரு கையில் தூண்டி இருக்கிறதுனால அதை வாயில் லைட்டாக கடிச்சு அடிச்சுன்னு தான் உருண்டிட்டேன். இவர் பாருங்கள் அடுத்த மீன் பிடிச்சிட்டாரு. நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மடவை மீனுக்கு மட்டும்தான் நீங்கள் சொடுக்கணும். இந்த மீன்லாம் சொடுக்கவே தேவையில்ல. அழகாக வந்து நம்ம சிலேபி மீன் இருக்குது பார்த்தீங்களா, அது இழுத்துட்டு போவோம், அந்த மாதிரி இழுத்துட்டு போவோம். எப்போ நீங்கள் மீன் பிடிச்சாலும் மேல் பக்கமாக தூக்க கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து இப்படி சைடில் இழுத்தீங்கன்னா மீன் வாயில் வச்சு இழுத்துட்டு போகும்போது அப்படியே அழகாக முள் வெளியில் வந்துடும். நேருக்கு நேராக மீனை தூக்குனீங்கன்னா வாய் மேலேருந்து அழகாக மீன் கொத்திட்டு வெளில வந்துடும். நாங்கள் யாருமே பாருங்கள் சைடில் இழுக்க மாட்டோம். நீங்கள் மீன் சைடில் இழுக்கிற மீன் எதுனா நம்ம நல்ல தண்ணியில் வந்து கெளுத்தி மீன், சாதாரணமாக வந்து சிலேப்பி மீன், இது ரெண்டு மட்டும்தான் வந்து சைடில் இழுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா மீனும் நேராக தான் இழுக்கணும். அதுதான் வந்து இது. நண்பர் ஒருத்தர் அந்த மீன் எப்படி சொடுக்கிறதுன்னு கேட்டிருந்தார். நான் வந்து அதை வீடியோவில் எடுத்தேன், நான் வந்து போட மறந்துட்டேன். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை எப்படி சொடுக்கிறதுங்கிறத நான் சொல்லி காட்டுறேன். தான் நாங்கள் வந்து ஒரு 1 மணி நேரம் தான் இங்கே மீன் பிடிச்சோம். இந்த 1 மணி நேரம் நாங்கள் வந்து ஒரு 4 மணி இருக்கோம் இங்கே மீன் பிடிக்க வரும்போது. ஒரு 5 மணிக்கெலாம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எப்படியும் ஒரு 20 மீனாவது நாங்கள் பிடிச்சிருப்போம். நாங்கள் மீனை நம்ம வர வைக்கணுங்க எங்கேயா இருந்தாலும். இந்த கல்லுங்களுக்கு அடியில் எப்பயுமே மீனுங்க இருக்கும். இந்த மாதிரி கொட்டி கிடக்கு பார்த்தீங்களா, எல்லா வகையான மீனும் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பாசி அதிகமாக இருக்கும். அந்த பாசியை தின்னுக்கிட்டு வரும் மீனுங்க. ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு மாதிரி இறை இருக்குது. அந்தந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு மீன் பிடிச்சிடலாம். நாங்கள் வந்து இதை வந்து 2 வகையாக பிடிப்போம். இந்த பப்ப மீனை சரி 3 வகையாக பிடிப்போம் நாங்கள். இப்போ போட்டோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த மஞ்சத்தூள் வச்சு மைதா போட்டு போடுறது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் எப்படின்னா நாங்கள் இறா உயிர் சாரி செத்த இறாவை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவோம். மூணாவது என்னென்னா நம்ம மடவை பிடிக்கிறதுக்கு ப்ரெட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். நான் இப்போ வந்து இதில் ப்ரெட்டு போட்டு எப்படி பிடிக்கிறதுங்க காட்டுறேன். ப்ரெட்டை பாருங்கள், தூள் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இதை நாங்கள் கீழே வச்சிட்டோம். இப்போ பாருங்கள் ப்ரெட்டை வந்து அப்படியே தண்ணியில் போட்டு பிசைஞ்சு நான் உங்களுக்கு மைதாவுக்கு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். சரி, மடவை மீனுக்கு நான் அதை வந்து இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான். நீங்கள் நல்லா எடுத்து நல்லா டைட்டாக இறுக்கமாக நீங்கள் பிசைச்சிக்கோங்க. பிசைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு போடுங்க. இது வந்து இப்போ நீங்கள் மடவை மீனுக்கு தான் நீங்கள் பெருசாக வச்சு போடணும். இந்த மாதிரி பப்பை மீனுக்கு பெருசாக வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் இந்த மஞ்சத்தூள் வச்சு போடுறத விட நீங்கள் ப்ரெட்டுக்கு வந்து நல்லாவே மாட்டோம். ஆனால் எப்போ போடணுன்னா தண்ணி நல்லா தெளிவாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து ப்ரெட்டு வச்சு போடுங்க. தண்ணி கொஞ்சம் குழம்பலாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சத்தூள் வச்சு போடுங்க. ஏன்னா அந்த குழம்பல் டைமில் மஞ்சத்தூள் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதாக சொல்கிறேன். ஆனால் ரெண்டுலேயுமே நல்ல ரிசல்ட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு மணி நேரம் இருக்கும் மீன் நல்லா டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டோன்னா பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் அப்போ தான் நரம்பு டைட் பண்ணுறேன். டைட் பண்ணும்போதே ஒரு மீன் டக்குன்னு மாட்டிக்குச்சு. எப்பயுமே மறுபடியும் நான் சொல்கிறது தான், நீங்கள் எப்போ நீங்கள் தூண்டி போட போனாலும் நீங்கள் இறைய வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து நீங்கள் போட போகிற இடத்த சூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டிங்கன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் தூண்டி போட்டு விட்டு கிளம்புற வரைக்கும் எந்திரிக்காதீங்க. அந்த இடம்னா அதே இடத்துல போடுங்க. ஏன்னா நீங்கள் போட்டு போட்டு நீங்கள் எடுக்கும்போது சில இறங்க மிஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இல்லைன்னா அந்த வாடகைக்கு மீன் கொஞ்சம் வரும். ஃபஸ்ட்டு எப்பயுமே சின்ன மீன் தான் வரும். அதுங்க சாப்பிட்டுருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான், ஏன்னா பெரிய மீனுங்க கொஞ்சம் யோசித்து புத்திசாலித்தனமாக பொறுமையாக வரேன்னு சொல்லிட்டு வரும். இதோ பாருங்கள் அந்த பையன் எவ்வளோ தக்கையை வச்சு இறக்கத்தில் வச்சு போடுற அப்படி, நான் எவ்வளோ வச்சு இறக்கத்தில் போடுறேன்னு பாருங்கள். எப்பவுமே தக்கையை மேலே வச்சு போடுங்க. அதாவது தண்ணியோட அடி ஆழம் எவ்வளோ இருக்கோ அந்த ஆழத்தில் ஒரு ஜான் அவ்வளோ கம்மியாக இருக்கிற மாதிரி போடுங்க. இல்லைனா உங்கள் முள் தண்ணியில் படுற மாதிரியும் போடுங்க. போட்டிங்கன்னா பெரிய மீன் அதில் சிந்துது பார்த்தீங்களா, இப்போ மேலே இருக்க மீன் கடித்து கீழே சிந்துற மீனை வந்து அப்பப்போ சாப்பிட்டு போவோம். எப்பயோ ஒரு வாட்டி தான் வந்து டக்குன்னு இருக்கிறத பிடிச்சி எடுத்துகிட்டு போவோம்.
நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். அதில் வந்து நான் உங்களுக்கு எப்படி இந்த கெண்டை மீன் பிடிக்கிறதுங்கிறத நான் சொல்லி காட்டுறேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் போடணும்னு நினச்சேன், போட முடியல. அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக போடுறேன். நன்றி.